வேர்ல்ட் கப் T20 2021ல இருந்து வெளியேறியாச்சு. இந்த நிலைமையில தினேஷ் கார்த்திக் அவருடைய பெஸ்ட் பிளேயிங் 11 டீமை தேர்ந்தெடுத்திருக்காரு. அதுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பாபர் அசாம், ஜாஸ் பட்லர், சரித் அசலங்கா, ரசிவெண்டர் டுசேன், ஷகீப் அல்ஹாசன், மொயின் அலி, ஹசரங்கா, ஆடம் ஜாம்பா, ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா, ஷைன் அஃப்ரிடி. இதில் பாபர் அசாமை கேப்டனாக போட்டிருக்காரு தினேஷ் கார்த்திக். அது எதுக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கோம். இந்த T20ல ரொம்ப சூப்பராக கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இந்த T20 வேர்ல்ட் கப்பில் சூப்பராக கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம பாபர் அசாம் தான் சொல்லியே ஆகணும். குறிப்பாக ஓவர்ஸை சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் ஆர்டரில் டெத் ஓவர்ஸில் ஸ்கோர்ஸை டபுளாக மாற்றுறதுக்கான அந்த எபிலிட்டியை கிரியேட் பண்ணியிருக்காங்க டீம் பிளானோட. அந்த விஷயம் பாகிஸ்தான் அணிக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. பாபர் அசாமோட கேப்டன்ஷிப் உண்மையிலே நல்லா இருந்திருக்கு இந்த T20 வேர்ல்ட் கப்பை பொறுத்த வரைக்கும். இதில் ரெண்டு ஆல்ரவுண்டர் எடுத்திருக்காரு. ஷகீப் அல்ஹாசன் T20 நம்பர் 1 ஆல்ரவுண்டர் அண்ட் மொயின் அலி எடுத்திருக்காரு ஆல்ரவுண்டராக. ஹசரங்கா வேர்ல்ட் T20 இன்டர்நேஷ்னலில் நம்பர் 1 போலர், அவரையும் இவர் எடுத்திருக்காரு. இதில் ஒரே ஒரு இந்தியன் பிளேயர் தான், பும்ரா மட்டும்தான் இருக்காரு அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்தியன் பேட்ஸ்மேன் கேஎல் ராகுலும் ரோஹித் சர்மாவும் இந்த டீமில் இடம் பெறலை அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான். இருந்தாலும் இவ்வளோ நல்ல டீமோட உண்மையிலே ஒரு டீம் இருந்துச்சுன்னா அந்த டீம் ஜெயிக்குமா அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இல்லைன்னே நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் கிங்ஸ் 11 பஞ்சாப் இந்த மாதிரி நல்ல நல்ல டீமில் ஏகப்பட்ட நல்ல பிளேயர்ஸ் இருப்பாங்க. இப்படி ஏகப்பட்ட நல்ல பிளேயர்ஸ் இருக்க டீம் எதுவுமே ஜெயிச்சது இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் உண்மைதாங்க. அது நம்ம டீம் இந்தியாவுக்குமே பொருந்தும்னு சொல்லலாம். டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் த ஃபுட் அப்படிங்கிற பழமொழி தான் எனக்கு ஞாபகம் வருது. சரி, இருந்தாலும் முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு எதுக்கு மேலே அடிச்சுக்கிட்டு, இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த மேட்ச்ல இங்கிலாந்து வெர்சஸ் நியூசிலாந்து, இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த வேர்ல்ட் கப் T20 செமிஃபைனல்ஸ்ல இங்கிலாந்து வெர்சஸ் நியூசிலாந்து விளையாட போறாங்க. உண்மையான பலப்பிடிச்சா இருக்க போது. என்னோட சப்போர்ட் 100% டு நியூசிலாந்து. ஏன்னா இந்தியாவுக்கு நல்ல தண்ணி காட்டுற ஒரு கண்ட்ரி அப்படின்னா நியூசிலாந்துன்னு நம்ம சொல்லியே ஆகணும். நியூசிலாந்து டீமை தோக்கடிக்கிறது அப்படிங்கிறது வந்து இங்கிலாந்துக்கு உண்மையில ஒரு மிகப்பெரிய சவாலாக அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்ட் கப் 50 ஓவர் வேர்ல்ட் கப்பில் இங்கிலாந்து நியூசிலாந்தை சூப்பர் ஓவரில் பீட் பண்ணிச்சு. அதுக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த மேட்ச்ல ரைவர் எடுப்பாங்களா நியூசிலாந்து அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். உங்களுடைய ஃபேவரட்ஸ் என்ன இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த மேட்ச்ல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.